Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th standard physics, unit 1, nature of physical world and the measurement. So the topic is measurement of small distances and large distances. ஸ்மால் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம், லார்ஜ் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் take your classwork note, physics classwork note, 192 page unruled note. So previously on the basic topics definitions paathom liya, SI unit definitions, what is fundamental quantities, what is derived quantities, radian, steadian, and also prefix for power of tens, அதெல்லாம் பார்த்துருப்போம். Hope you are copied in your classwork note. Now classwork note எடுத்துங்க கையில், 192 பேஜ் அன்ரோல்டு நோட்டு, டேக் டவுன். மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மாலர் டிஸ்டன்சஸ். ஓகே, யூ நோ அபவுட் வாட் இஸ் ஸ்மாலர் மெஷர்மெண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸ்லி இன் யுவர் 10th ஸ்டாண்டர்ட், 10th படிச்சிங்க இல்லையா, அதில் 10th யூ மைட் ஆஃப் ஸ்டடீடு சயின்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் ஃபிசிக்கல் சயின்ஸ்னு இருக்கும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஸுவாலஜி. இங்கே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் தனியாக பார்க்க போகிறோம் டாபிக் ஃபிசிக்ஸில். இதில் வந்து மெஷர்மெண்ட்டு ஒரு இந்த மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வி ஆர் கோயிங் டு மெஷர் வெரி அக்யூரசி, ஸோ நாட் இன் அப்ராக்சிமேட் இன் மேனர். அப்ராக்சிமேட்டாக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நோ அப்ராக்சிமேஷன், எவ்ரி திங் இஸ் அக்யூரேட் மெஷர்மெண்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட், அதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எதுவுமே வந்து அப்ராக்சிமேட்டே கிடையாது. ஸோ 1.2 இருக்கலாம், 1.4 இருக்கலாம் அப்படின்னு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. பிகாஸ் இந்த மெஷர்மெண்ட்டில் இப்போ யூ நோ அபவுட் தட் வெரி லார்ஜ் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு யூ ஆர் கோயிங் டு எனி ப்ரொவிஷன் வாங்க போகிறீங்க, ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். சி தட் அங்கே போயிட்டு யூ ஆர் கோயிங் டு பை 1 kg ரைஸ் ஆர் சுகர் அப்படி வாங்குறோன்னு வச்சுங்களேன். 1 kg அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாக்டாக 1 kg போட மாட்டாங்க, 1 kg ப்ளஸ் ஒரு 10 grams 20 grams ஆட் பண்ணியே போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆர் யூ ஆர் கோயிங் டு பை எனி ஸ்வீட் ஸ்டால், ஸ்வீட் வாங்க போகிறீங்கன்னா 1/2 kgனா 500 gramக்கே ஸ்வீட் கிடைக்காது நமக்கு. மேபி எப்படி இருக்கலாம், 550 grams எக்ஸ்ட்ரா இருக்கலாம், 520 grams அப்படின்னு இருக்கலாம். ஓகே, அப்படி தான் போடுவாங்க. பட் ஜஸ்ட் திங்க் இட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜுவல்லரி ஷாப், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, 1 sovereign இஸ் 8 gram. ஓகே, இப்போ போயிட்டு ஒரு 10 sovereign வாங்க போகிறீங்க, 80 grams கோல்டு வாங்க போகிறீங்க, ஒரு ஜுவல் வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், 80 grams கூட இன்னொரு 10 grams சேர்த்து போட்டால் கொடுப்பாங்க. So it is not a measurement. Anga eppadi panuvanga, very accurate measurement because adoda expense romba adhigam. So 1 gram nearly 5000 rupees. 1 gram appadina 8 gram na neenga vaangumbodhu 40000 8 gram, ana inge 1 kilogram e vandu 40 rupees da vaangringa, right? A sugar vandu 1 kilogram e 40 rupees. So idu ellathiley pathina, so andha oru measurement anga varumbodhu eppadi irukuna, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இட் ஷுட் பி வெரி அக்யூரேட்டு. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக யூ ஆர் கோயிங் டு மெஷர் வேல்யூஸ் அப்படின்னா, அந்த மெஷர்டு வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி வெரி அக்யூரேட்டு. இஃப் யூ ஆர் கோயிங் டு உங்ககிட்ட போயிட்டு ஒரு சன்ரைஸை மெஷர் பண்ண சொல்லி சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ சன்ரைஸை மெஷர் பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு எக்ஸாக்ட்லி எப்போ இருக்குது மார்னிங் கரெக்டாக ஒரு 6:40 சன்ரைஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஓகே, இதே ஒரு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்து நான் சொல்கிறேன்னா, மார்னிங் பீச்சில் இல்லைன்னா உங்களோட மொட்டமாடியில் போயிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சன்ரைஸ்னால், ஒவ்வொருத்தவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
ஸோ அந்த டைமோட அப்படின்னா எக்ஸாக்டா ஒவ்வொருத்தவங்க டைம் ஒரு அஞ்சு பேர் ஒரு அஞ்சு விதமான டைம் சொல்றாங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கறது தான் நம்ம வந்து எக்ஸாக்டு டைம்னு எடுத்துப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜாக இருக்கும்போது தான். ஓகே, ஸோ அதே போல் இந்த மெஷர்மெண்ட்டை ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்லேயே வி ஆர் டூயிங் சம் ஆவரேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெட் ஸ்டார்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது இல்லையா? மெஷர்மெண்ட்னா ஸோ நாட் இன் அப்ராக்சிமேட், எவ்ரி திங் இன் அக்யூரேட் இன் மேனர். அக்யூரேட்டாக தான் நம்ம மெஷர் பண்ணணும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை வந்து எக்ஸாக்டாக இப்போ உங்கள் கையில் கொடுத்து சி திஸ் இஸ் ஒன் பென். ஸோ இந்த பென் பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர், இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப். சி திஸ் இஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இதோட டயாமீட்டரை உங்களை மெஷர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு மெஷர் டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்ன அர்த்தம்? இதோட இது சிலிண்டர் தானே, இது சி சிலிண்டர் இப்படி இருக்குது. ஐ எம் கோயிங் டு மெஷர் த டயாமீட்டர். இதுதான் டயாமீட்டர். இந்த டயாமீட்டரை மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு மெஷர்? யூ ஆர் கோயிங் டு மெஷர் யூஸிங், எதை யூஸ் பண்ணுவோம்? ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரூ காஜ். இப்போ ஒரு இதே பென் இருக்கு, இந்த பென்னோட லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க. சி இதே இது சிலிண்டர்கள் ஷேப்பை, இது ஒரு பென்னு வச்சு, இதோட லென்த் எனக்கு தேவை, எக்ஸாக்டாக லென்த்து தேவை. ஸோ ஐம் கோயிங், ஐ எம் யூஸிங் வெர்னியர் கேலிப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து யூ ஆர் நாட் சேயிங் அப்ராக்சிமேட்லி இந்த டிஸ்டன்ஸ். நான் ஒரு ஸ்கேலை வச்சு கூட என்னால் மெஷர் பண்ண முடியும் சார். ஒரு சின்ன ஸ்கேல் இருக்குது, அதை வச்சு மெஷர் பண்ணி அக்யூரேட்டாக சொல்ல முடியுமானா? உங்களால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஸ்கேலை வச்சு. ஏன்னா அந்த ஸ்கேலில் இருக்கும் சென்டிமீட்டர் வேல்யூ, மில்லிமீட்டர் வேல்யூ இருக்கும். பட் இட் இஸ் நாட் இன் அக்யூரேட்டி பாயிண்டில் அந்த வேல்யூ இருக்காது. இதோட எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸை என்னால் ஒரு ஸ்மால் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் ஐ எம் யூஸிங் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் வெரி அக்யூரேட்லி தி லென்த் அண்ட் டயாமீட்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸ்மால் டிஸ்டன்சஸ் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட் ஸ்க்ரூ காஜ். அண்ட் வெர்னியர் கேலிப்பர். பிகாஸ் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி, ஒன்று மைக்ரோஸ்கோப்பிக்கல் ஸ்டடி, அனதர் ஒன் இஸ் மேக்ரோஸ்கோப்பிக்கல் ஸ்டடி. ஓகே, மைக்ரோஸ்கோப்பிக்கல்னா வெரி வெரி ஸ்மால், கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, வெரி 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 மைனூட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ, இந்த பென்னோட டயாமீட்டர் இதை என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சி திஸ் இஸ் பென் யூஸிங் ஸ்க்ரூ காஜ். ஏன்னா ஸ்க்ரூ காஜு இதில் கூட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் ஸ்கேல், மில்லிமீட்டர். ஓகே, மில்லிமீட்டரில் ஸ்க்ரூ காஜ் இருக்குது. வெர்னியர் கேலிப்பர் இருக்கு இல்லையா, இட் இஸ் இன் சென்டிமீட்டர். வெர்னியர் கேலிப்பர் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போது இதை விட ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போடுறேன் நான். சி வெரி ஸ்மால் ஒயர், இந்த கேபிளில் போகுது பார்த்திங்கன்னா, காப்பர் ஒயரு, அந்த உள்ள கேபிள் காப்பர் உள்ள காயில் போகும் பார்த்துட்டிங்களா, அது அது இருக்குது, அதுவும் வந்து மில்லிமீட்டர் தான். ஸோ அதை விட வெரி வெரி ஸ்மால் ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சிங்களேன். இங்கே இப்போ ஹியர் பண்ணியிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா, வெரி வெரி ஸ்மால் சிலிண்டர். நம்மளோட ஏர் இருக்கு பார்த்துருக்கீங்களா, நம்மளோட முடி இருக்கு இல்லையா, அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ அதோட திக்னஸ்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியுமானா? ஈஸியாக மெஷர் பண்ணலாம். அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஏர் வெஜ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது படிப்பீங்க, ஏர் வெஜ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஈவன் தோ வி கேன் கால்குலேட் நம்மளோட ஏர் இருக்கு இல்லையா, ஏரோட டயாமீட்ரு ரேடியஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் இன் மைக்ரோமீட்டர், மைக்ரோ மைக்ரோமீட்டர். முன்னாடியே நம்ம பார்த்தோம், ப்ரிஃபிக்ஸில் பார்த்தோம், மைக்ரோனா என்ன அர்த்தம்? 10^-6. மில்லினா என்ன அர்த்தம்? 10^-3. சென்டிமீட்டர்னா 10^-2. பவர் அதிகமாக, மைனஸில் பவர் அதிகமாக போயிட்டுனா வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சென்டிமீட்டரோட மில்லிமீட்ரு கம்மி, மில்லிமீட்டரோட மைக்ரோமீட்ரு ரொம்ப கம்மி. ஸோ இந்த மைக்ரோமீட்டரில் இருக்கு நம்மளோட ஏரோட டயாமீட்டரு ரேடியஸ். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் ஏர்வெஜ்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இது ஒரு ஏர்வெஜ் வந்து இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்
to measure very small diameter and the radius of a given wire. ஓகே இது வந்து ஒரு பிரின்சிபிள் இருக்கா, அது இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு பிரின்சிபிள். அது வந்து ஐட் ஸ்டடிஸ் போகும்போது நீங்கள் கற்றுக்கலாம் இது எப்படின்னு. ஓகே ஸோ இது வந்து ஏர் வெஜ்னு இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு பிரின்சிபிள் ஒர்க் ஆகுது. ஓகேப்பா, இதெல்லாம் வந்து ஸ்மாலர் மெஷர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸ்க்ரூ காஜு, வெர்னியர் கேலிப்பர், ஏர் வெஜ். நம்மளோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஸ்க்ரூ காஜு, வெர்னியர் கேலிப்பர், இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே லெட் ஸ்டார்ட். We will see screw gauge topic. Okay.